தமிழால் இணைந்த அன்பு உங்களுக்கு வணக்கம். 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை உடனே நிரப்புவதற்கு ஆட்சியருக்கு தமிழக அரசு வந்து உத்தரவிட்டுள்ளது. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்கும் பொருந்தும். இதோடய சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 11,100 37,100 வரைக்கும். பதவியின் பேர் வந்து கிராம உதவியாளர். அதுக்கப்புறம் கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 5th நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும். அப்புறம் இதோடய முக்கிய தகுதி வந்து விண்ணப்பதாரர்கள் பணியிடம் காலியாக உள்ள வட்டத்தில் வசிப்பாக மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் வயது வரும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 இருக்கணும். அனைத்து பிரிவினருக்கும் அதிகபட்ச வயசுன்னு பார்த்திங்கன்னா 32. இது வந்து பொது பிரிவினருக்கு. அதுக்கப்புறம் 37 வயது வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் 37 இருக்கும். அப்புறம் விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதோட விண்ணப்பிக்கிறோட லிங்க் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக் உள்ளது இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இது எப்படி இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், விண்ணப்பதாரர் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து தமிழில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கீழே. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் செலக்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள், மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க, இந்தியன். அதுக்கப்புறம் மதம், என்ன ரிலீஜனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள், ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின் இருக்கும் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஓகேனதுக்கப்புறம் தான் வரும். உங்களோட தாலுக்கா இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் உங்களோட கிராமம் இருக்கும், கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும், உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிச்சு, குறைஞ்சது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் மேலே படிச்சிருந்தாலும் அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5th ஸ்டாண்டர்ட் பாஸ், அடுத்தது பாஸ் அப் டு 9th ஸ்டாண்டர்ட், அப்புறம் பாஸ் அப் டு ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, ஐடிஐ, அதர் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ டிப்ளமோ இருந்தீங்கன்னா அது என்ன ட்ரேட் அதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் விடாமல் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் வரக்கூடாது. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, பாருங்கள் சைக்கிளோட தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க, லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வாகனம் ஓட்டும் திறன், 2 வீலர் ஆர் 4 வீலர் ரெண்டு கேட்டிருக்காங்க. இல்லைனா போத்துனா போத்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா இதில் ரெண்டு ஏதோ தெரிஞ்சு அது ஒன்று மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்னு கேட்டிருக்கோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் தெரிஞ்ச தமிழ் மட்டும் கொடுத்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சுன்னா போத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்கு. ஏதாவது எஸ்ன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும். அது என்ன ஃபார்மேட்னா JPG, PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர், அதுவும் 50 KB இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இது வந்து PDF ஃபார்மேட் இருக்கணும். இது வந்து 256 KB இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது 256 KB இருக்கணும். இது PDF. அப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, இதுவும் 256 KB இருக்கணும். அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 256 KB இருக்கணும். இது PDF ஃபார்மேட் தான். எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்கள் மொபைலில் உள்ளதெல்லாம் ஓப்பன் ஆகும், அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிக்ளேஷன் பார்த்தீங்களா, அதை டிக் கொடுத்துட்டு கீழே இந்த கேப்ஷன் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகணும். ஆல்ரெடி பண்ணிட்டதால தான் உங்களுக்கு இப்போ காட்ட முடியாது. சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூவுக்கு அப்ளை பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அந்த பேஜில் வந்து வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் அதில் ஷோ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷனை. அவ்வளோதான் இதே மாதிரி. இது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.